இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் நிகழும் சூரிய கிரகணத்தால் குறிப்பாக பெண்கள் என்ன செய்திட வேண்டும், அதே போன்று இந்த நாளில் எந்த நேரத்தில் சூரிய கிரகணம் நிகழ்கிறது என்கிற பல சுவாரஸ்யமான தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே சூரியன், சந்திரன், பூமி ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. இது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே நிலவு வரும்போது ஏற்படும் வானியல் நிகழ்வாக இருக்கிறது. இந்த நேரத்தில் பூமியின் குறிப்பிட்ட சில பகுதிகள் இருள் சூழ்ந்து காணப்படும். சனிக்கிழமை அமாவாசை நாளில் நிகழப்போகும் சூரிய கிரகணம் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த கிரகணம் இந்தியாவில் தெரிய வாய்ப்பில்லை என வானியல் ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். 2022 முதல் சூரிய கிரகணம் April 30 நிகழவுள்ளது. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் வரும்போது சூரியன் முழுமையாகவோ பகுதி அளவிலோ மறைக்கப்பட்டிருக்கும் நிகழ்வு சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அமாவாசை என்று வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதாவது சனிப்பெயர்ச்சி முடிந்த பிறகு நிகழப்போகும் இந்த சூரிய கிரகணம் சற்று கவனத்தை பெற்றுள்ளது என்று சொல்லப்படுகிறது. கிரகங்களின் நிலை காரணமாக குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் சூரிய கிரகணம் மற்றும் சனி அமாவாசை தினங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஜோதிட ரீதியாக பார்த்தால் சூரியன், சந்திரன் இரண்டிலிருந்தும் வெளிச்சம் வராமல் ராகு அல்லது கேது மறைப்பதையே கிரகணம் என்று கூறப்படுகிறது. ராகு மறைக்கும் போது ராகு கிரகஸ்தம் என்றும் கேது மறைக்கும் போது கேது கிரகஸ்தம் என்றும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. பொதுவாக கிரகண தோஷம் கெடு பலன்களிடம் தரும் என்று தெரிவித்துள்ளன. அதாவது மேச ராசியில் பலன் நட்சத்திரத்தில் சூரிய கிரகணம் நிகழவுள்ளது. மேச ராசியில் ராகு அமர்ந்திருக்க கூடவே சூரியனும் சந்திரனும் இணைந்துள்ளனர். பஞ்சாங்கத்தின் படி பார்த்திங்கன்னா April 30 சனிக்கிழமை அமாவாசை நாளாக இருக்கிறது. இந்த சூரிய கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாதுங்க. ஆனால் அட்லாண்டிக், அண்டார்டிகா, தென் அமெரிக்காவின் தென்மேற்கு பகுதி மற்றும் பசிபிக் பெருங்கடல் ஆகிய பகுதியில் இருந்து காணலாம் என்று சொல்லப்படுகிறது. சனி அமாவாசையன்று புனித நதிகளில் நீராடுவது, தானம் செய்வது, தியானம் செய்வது வழக்கம் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறு செய்வதன் மூலம் புண்ணிய பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகமாக இருக்கிறது. அமாவாசை திதியில் முன்னோர்களுக்கு தவச சடங்குகள் செய்யப்படுகின்றன. இந்த ஆண்டு சனி அமாவாசை அன்று சனி பகவானை வழிபட சிறப்பு பலன் கிடைக்குங்க. இந்த நாளில் சனி பகவானை வழிபடுவது 7 மற்றும் சனி தசையால் பாதிக்கப்படவர்களுக்கு நிவாரணம் அளிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று பார்த்திங்கன்னா மேச ராசியில் பல நட்சத்திரத்தில் சூரிய கிரகணம் நிகழவுள்ளது. இதனால் மேச ராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணம் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துங்க. இந்த கிரகணத்தின் போது இரவு நேரங்களில் பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். அதே போன்று இந்த நேரத்தில் நீங்கள் சற்று கவனமாகவும் முன்னெச்சரிக்கையும் இருக்க வேண்டும். குறிப்பாக வண்டி வாகனத்தில் போகும்போது சற்று கவனமாகவும் நிதானமாகவும் செல்ல வேண்டும். இதன் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகும். மேலும் வாக்குறுதிகளை அளிக்கும் முன்பு ஒரு முறைக்கு இருமுறை சித்தளிக்க வேண்டும். அதே போன்று பார்த்திங்கன்னா கடகராசியின் ஆச்சிநாதன் சந்திரன் ராகுவுடன் மேசராசியில் பயணம் செய்யும் போது கிரகணம் ஏற்படுகிறது. எனவே இந்த ராசிக்காரர்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாக வாய்ப்புள்ளது. செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட விருச்சக ராசிக்காரர்களுக்கும் சூரிய கிரகணத்தின் போது தோஷம் ஏற்படும். எனவே இன்றைய தினம் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். இந்த 3 ராசிக்காரர்கள் காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கலாம், இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இதன் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகும். மேலும் கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டில் அதிகபட்ச நேரத்தை செலவிடுங்கள். வீட்டின் பூஜை அறை கதவை மூடி வைக்க வேண்டும். அப்போது கோவில்களின் கதவுகளும் மூடப்பட்டிருக்கும். கிரகணம் முடிந்ததும் குளித்து விட்டுதான் பிற வேலைகளை தொடங்க வேண்டும். கிரகண காலத்தில் மந்திரங்களை சொல்வதனால் கிடைக்கும் பலன்கள் பன்மடங்காக இருக்கிறது. மேலும் சூரிய கிரகணத்தின் போது எதிர்மறை சிந்தனைகள் வேண்டாம். நேர்மறை சிந்தனைகளுடன் இயன்ற அளவு தானம் செய்யுங்கள். தர்ப்பை அல்லது துளசி இலைகளை உணவு மற்றும் தண்ணீரில் போட வேண்டும். அதனால் கிரகணத்தின் எதிர்மறை தாக்கம் அதிகம் ஏற்படாமல் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இந்த 2022 2 சூரிய கிரகணம் மற்றும் 2 சந்திர கிரகணம் உட்பட 4 கிரகங்கள் ஏற்பட உள்ளது. அதில் 2022 முதல் சூரிய கிரகணம் April நடக்கவுள்ளது. 2வது சூரிய கிரகணம் October ஏற்படும். அதேபோல் முதல் சந்திர கிரகணம் 2வது சந்திர கிரகணம் நவம்பர் நிகழவுள்ளது. இப்போது 2022 முதல் சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் தெரியாது என்றும் உலகின் வேறு எந்த பகுதிகளில் தெரியும் என்கிற பல தகவல்கள் எழுந்துள்ளது.
அதாவது சூரிய கிரகணம் ஒரு அரிய வானியல் நிகழ்வு என்று சொல்லப்படுகிறது. சந்திரன் சூரியனை முழுவதுமாக மறைத்து அதன் கதிர்கள் பூமியில் படுவதை தடுக்கும் போது சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. சூரிய கிரகணங்களில் 4 வகைகள் உள்ளன. அவை மொத்த, வளைய, பகுதி மற்றும் கலப்பினமாக இருக்கிறது. இதில் ஒவ்வொன்றும் உலகின் ஒவ்வொரு பகுதிகளில் மட்டுமே தெரியும் என்று சொல்லப்படுகிறது. பஞ்சாங்கத்தின் படி பார்த்தீங்கன்னா 2022 ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் April 30 நிகழ்கிறது. இந்திய நேரப்படி இந்த கிரகணம் மதியம் 12:15 தொடங்கி மாலை 4:07 வரை இருக்கிறது. இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா மேச ராசியின் பரண் நட்சத்திரத்தில் நிகழ்கிறது. 2022 April 30 நிகழும் முதல் சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது. ஆகவே இதற்கு மத முக்கியத்துவம் இருக்காது மற்றும் இந்தியாவில் சூத காலம் எதுவும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. 2022 நிகழும் சூரிய கிரகணம் தென் மற்றும் மேற்கு தெற்கு அமெரிக்கா, பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகளில் தெரியும் என்று சொல்லப்படுகிறது. இந்த சூரிய கிரகணத்தை வெறும் கண்ணில் பார்த்து மகிழ்ந்தாலும் பாதுகாப்பு கண்ணாடிகள், பைனாகுலர், ப்ரொஜெக்டர் ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் நகர்ந்து பூமியின் மீது நிழலை பதித்து சில பகுதிகளில் சூரியனின் ஒளியை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ தடுக்கும் போது சூரிய கிரகணம் என்ற நிகழ்வு நிகழ்கிறது. சந்திரன் சூரிய வட்டின் ஒரு பகுதியை மட்டும் தடுக்கும் போது பகுதி சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படும் பார்சியல் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. இந்த வழக்கில் சூரியனின் வட்டு தோராயமாக 64% மறைக்கப்படும் என்று நாசா தகவல் தெரிவிக்கிறது. அதாவது நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த 2022 முதல் சூரிய கிரகணத்தின் தகவலை அறிவித்துள்ளது. அதாவது விண்வெளி ஏஜென்சியின் தகவல்படி இந்த ஆண்டின் முதல் பகுதி சூரிய கிரகணம் ஏப்ரல் கடைசி நாளில் நடக்கிறது. இந்த நாளில் அனைத்து கர்ப்பிணி பெண்களும் சூரிய கிரகணத்தின் போது முன்னெச்சரிக்கை இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இந்த நேரத்தில் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறுவதையும் கிரகணத்தை எந்த வகையிலும் பார்ப்பதையும் தவிர்க்க வேண்டுங்க. மேலும் கர்ப்பிணி பெண்கள் தையல், எம்ப்ராய்டு, வெட்டுதல் மற்றும் சுத்தம் செய்தல் போன்ற பணிகளை செய்வதை தவிர்க்க வேண்டும். சூரிய கிரகணத்தின் போது அவர்கள் கத்திகளையும் ஊசிகளையும் பயன்படுத்தக்கூடாதுங்க. ஏனென்றால் இவை செய்வதன் மூலம் அவர்களின் வயிற்றில் வளரும் குழந்தையின் உறுப்புகளுக்கு சேதம் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது என்று நம்பப்படுகிறது. பொதுவாகவே கிரகணம் என்றாலே இயல்பாக அனைவருக்கும் ஏதோ ஒரு வகையில் அச்சம் வந்துவிடுகிறது. அதுவும் சூரிய கிரகணம் என்றால் அழிவு, ஆபத்து, தீய சக்தியின் உக்கிர தாண்டவம் என்றெல்லாம் சிலர் பேசி வருகிறார்கள். அதிலும் சூரிய கிரகணம் அன்று கர்ப்பிணி பெண்கள் வெளியே செல்லக்கூடாது என்று சொல்கின்றனர். எனவே இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும். கிரகணம் நிகழும் பொழுது பொது ஜனங்களை விட கர்ப்பிணி பெண்களே அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். கர்ப்பிணி பெண்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருப்பதே அவர்களுக்கு சிறப்பு என்று சொல்லப்படுகிறது. அப்படியே வெளியே வந்து வெளி வெளிச்சம் பட்டால் கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தையை பாதிக்கக்கூடிய சில கதிர்வீச்சுகள் தாக்க அதிக வாய்ப்புகள் உள்ளன. இதன் காரணமாக பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சில மாறுதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது போன்ற சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இந்த நேரத்தில் எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் இருப்பதை தவிர்க்க வேண்டும். புதிய திட்டங்களை எதுவும் செயல்படுத்தாமல் இருப்பதே நல்லது என்று சொல்லப்படுகிறது. பொதுவாகவே கிரகண நேரத்தில் அனைவரும் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். கர்ப்பிணிகளும் சாப்பிடாமல் இருப்பது நல்ல ஒரு பலனை ஏற்படுத்துங்க. முடிந்தால் தண்ணீர் எடுத்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டும். வேண்டுமென்றால் கொதிக்க வைத்த நீரை ஆற வைத்து குடிப்பது நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தும். அப்படி நம்ம கிரகண நேரத்தில் உணவு எடுத்துக்கொண்டாலும் நம் வயிற்றில் உணவு இருந்தாலும் அதனால் செரிமான பிரச்சனை உண்டாகுங்க. இதனால் அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கும் அவரின் வயிற்றில் உள்ள குழந்தைக்கும் பாதிப்பு ஏற்படுத்தலாம். மேலும் சமைத்த உணவு கிரகணத்திற்கு 2 மணி நேரத்திற்கு முன்னரே சாப்பிடுவது நல்லது என்று சொல்லப்படுகிறது. அப்போது அந்த உணவு உடலில் நன்றாக செரித்திருக்கும். உணவுப் பொருட்கள் மீதமிருந்தால் அதன் மீது தர்பை புல் அல்லது துளசி இலையை போட்டு வைப்பது அவசியம் என்று சொல்லப்படுகிறது. கிரகண நேரத்தில் யாரும் வெளியில் வராமல் இருப்பது நல்ல ஒரு பலனை ஏற்படுத்துங்க. குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வராமல் இருப்பது அவசியம் என்று சொல்லப்படுகிறது. சூரிய கிரகணத்தின் போது தீய கதிர்வீச்சுகள் வெளியாகும் என்பதால் அது கர்ப்பிணி பெண்களை பாதிக்கக்கூடும். தர்பை போல் கிரகண நேரத்தில் வெளியாகும் தீய கதிர்வீச்சுகளை உட்டெடுக்கும் ஆற்றல் கொண்டது. இதன் காரணமாக நாம் சமைத்த உணவு மீது தர்பை போல் போட்டு வைப்பது நல்ல ஒரு பலனை ஏற்படுத்துங்க. அதே போன்று பார்த்தீங்கன்னா கிரகண நேரத்தில் மனக்குழப்பம், கவனச்சிதறல் நிகழவும் வாய்ப்பு இருக்கிறது என்பதால் பயணம் செய்தல், வேறு எங்கும் செல்லுதல் போன்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.